ஹாய் கைஸ், வெல்கம் பக் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ லோகினா வந்து நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அதில் லியோவை பற்றி முக்கியமாக நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லியோட ஒர்க்கிங் டைட்டில் வந்து அந்தோனியா தான் இருந்துச்சான். அதுக்கப்புறமா லியோனை மாற்றிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் பிரியாணி சீனு, அப்புறம் ரெட்ரோ சாங் ஃபைட்லாம் இருக்குது தான். அப்புறம் இன்னும் இந்த படத்தில் மூணு சாங்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது தான். அதில் ஒன்று வந்து ரொமான்டிக் சாங்காக, அப்புறம் இன்னொன்று வந்து லோகினோட ஃபேவரட்டான ஐஎம் ஸ்கர்டுங்கிற ஒரு சாங்காக, அப்புறம் கடைசியில் என்ன சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. அப்புறம் இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 43 minutes தான். அதில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 1 hour 13 minutes, அதாவது 13 minutes தான். அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes, அதாவது 30 minutes தான். அடுத்து லோகினா வந்து விக்ரம் படத்தை பற்றியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா, விக்ரம் படத்தில் கமல்ஹாசனோட மருமகளாக ஃபஸ்ட்டு பிரியானந்தான் நடிக்கிறதா இருந்துச்சான். அதுக்கப்புறமா ஸ்வாதிடா கிருஷ்ணா வந்து மாற்றிருக்காங்க. அப்புறம் லீவ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிவிஎம்க்கு பேராக தான் திங்க் பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் இப்போ கடைசியில் வேற ஒரு ரோலுக்கு போட்டிருக்காங்க. அது என்ன ரோல்னு லோகினா வந்து இன்னும் சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்காரு. அது என்ன ரோல்னு நமக்கு படம் பார்க்கும் போச்சுல தான் தெரியும். ஸோ பிரியானந்தோட ரோல் வந்து இந்த படத்தில் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்க போது. அடுத்து நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட கன்கோ படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் வந்து இப்போ தாய்லாந்தில் ஒரு ஃபாரஸ்டில் போயிட்டுருக்கான். அப்புறம் இந்த ஷெட்யூலில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதுக்கப்புறமா பீரியாடிக் போர்ஷன்ஸும் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ சூர்யா வந்து இந்த ஒரு ஷெட்யூலுக்கு 20 days காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் ஷெட்யூல். இதுக்கப்புறமா இந்த படத்தை ஃபுல்லாகவே விராப் பண்ணிடுவாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தோட ஷூட்டிங்கும் இப்போ கம்ப்ளீட்டாக போகுது. ஸோ லியோ முடிஞ்ச கையோட அடுத்த வருஷம் இந்த படத்தையும் நம்ம பார்க்க ரெடியாயிருவோம். ஸோ இந்த ரெண்டு அப்டேட்ல இருந்து எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.